மனித வரலாறானது பரிணாம ரீதியான வளர்ச்சியினை கொண்டதாக காணப்படுகின்றது. இதன் அடிப்படையிலேயே மனிதர்களால் கண்டறியப்பட்ட பொருட்களுக்கும் வரலாற்று ரீதியான வளர்ச்சியானது காணப்படுகின்றது. இத்தகைய வரலாற்று ரீதியான வளர்ச்சியானது மனித குலத்தை புதிய எதிர்காலத்திற்கு கொண்டு செல்லுகின்றது. இந்த வரிசையிலே தொலைபேசிகளும் முக்கிய இடத்தினை பெற்றுக் கொள்ளுகின்றது. தொலைபேசிகளினுடைய வரலாற்று ரீதியான வளர்ச்சியினை ஆராய்வதாக இந்த காணொளி அமைகின்றது. 18 மற்றும் 19 நூற்றாண்டுகளில் தொழில்நுட்ப வளர்ச்சியின் முக்கிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகின்றது. 1908 ஆண்டுகளில் அமெரிக்காவில் தொலைபேசிகளை கண்டறிவதற்கான சிந்தனைகளும் விரிவடைந்தன. ஆனால் அன்று யாரும் அறிந்திருக்கவில்லை தொலைபேசிகள் எதிர்காலத்தின் போக்கை மாற்றியமைக்கப் போகின்றதென்பதை. இச்சிந்தனைகளில் ஏற்பட்ட படிமுறை ரீதியான வளர்ச்சியின் காரணமாக 1973 ஆண்டுகளில் முதன்முறையாக தொலைபேசி அழைப்பினை மேற்கொள்வதற்கான திட்டமானது வெற்றியும் கண்டது. அழைப்புகளை மேற்கொள்ளும் வசதிகளை மாத்திரமே கொண்டமைந்த தொலைபேசிகளில் எஸ்எம்எஸ் செய்கின்ற முறையானது 1992 ஆண்டுகளில் வோடஃபோன் நிறுவனத்தினால் அறிமுகம் செய்யப்பட்டது. இவ்வசதியானது ஜூகேயில் முதன்முறையாக பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. 1992 தொடக்கம் 1997 வரையான காலப்பகுதிகளில் பல்வேறு தொலைபேசிகள் அறிமுகம் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அவற்றில் குறிப்பிடத்தக்க அளவு மாற்றங்கள் கொண்டுவரப்படவில்லை. 1998 ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட்ட சிமென்ஸ் எஸ்ரின் தொலைபேசிகளில் முதன்முறையாக கலர் ஸ்கிரீன் தொழில்நுட்பமானது கொண்டுவரப்பட்டது. இதே காலப்பகுதியில் 3G நெட்வொர்க் முறைகளும் ரிங்கிங் டோன்ஸ் டவுன்லோட் செய்யக்கூடிய வசதிகளும் தொலைபேசி உலகிற்குள் புதிதாக உட்புகுத்தப்பட்டமை புதியதொரு திருப்பு முனையாக அமைந்தது. 1998 ஆண்டுகளில் அறிமுகம் செய்யப்பட்ட தொழில்நுட்ப வசதிகளைப் போலவே 1999களிலும் பல்வேறு தொழில்நுட்பங்கள் தொலைபேசி உலகிற்கு கொண்டுவரப்பட்டன. குறிப்பாக நோக்கியா 7110 கையடக்க தொலைபேசிகளில் இணையதள வசதிகளும், சாம்சங் M100 தொலைபேசிகளில் MP3 பிளேயர்களும், நோக்கியா 3210 தொலைபேசிகளில் பிரிடிக்டபிள் டெக்ஸ்ட் மெசேஜிங் சிஸ்டமும் கொண்டுவரப்பட்டது. அத்தோடு இமோஜிஸ்களை பயன்படுத்துகின்ற முறையும் ஜப்பான் நாட்டில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. 20 பொறுத்தவரையிலே தொலைபேசிகளினுடைய வளர்ச்சியானது அபரிமிதமான வளர்ச்சி நிலையை அடைந்த ஒரு காலமாகும். நோக்கியா, எரிசோன், ஐபோன், சாம்சங் போன்ற பல்வேறு நிறுவனங்களும் தத்தமது தயாரிப்புகளை போட்டி போட்டவாறு அறிமுகம் செய்தன. இதன் விளைவாகவும் பல்வேறு தொழில்நுட்பங்கள் தொலைபேசி உலகிற்கு அறிமுகம் செய்யப்பட்டது. நோக்கியா 9210 தொலைபேசிகளில் வெப் ப்ரௌசர், இமெயில் போன்ற வசதிகள் அறிமுகம் செய்யப்பட்டதோடு ஷார்ப் A SH04 தொலைபேசிகளில் கேமரா வசதியும் அறிமுகம் செய்யப்பட்டது. தகவல்களை ஒரு தொலைபேசியிலிருந்து இன்னொரு தொலைபேசிக்கு பரிமாறிக்கொள்ளக்கூடிய ப்ளூடூத் வசதிகள் எரிக்சோன் T39 தொலைபேசிகளில் 2001 ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக 2002 ஆண்டுகளில் சஞ்சோ SCP-5300 தொலைபேசிகளில் புகைப்படங்களை மொபைல் ஸ்கிரீனில் மாத்திரமல்லாமல் கம்ப்யூட்டருடன் இணைத்து கம்ப்யூட்டர் திரையில் பார்க்கும் வகையிலே தொழில்நுட்பமானது கொண்டுவரப்பட்டது. அத்துடன் 2003 காலப்பகுதியில் வங்கி சேவைகளை இலகுபடுத்துகின்ற வகையிலே ஒன்லைன் பேங்கிங் முறைகளும் தொலைபேசிகளில் அறிமுகம் செய்யப்பட்டது. 1908 முதல் 2006 வரையான காலப்பகுதிகளில் பல்வேறுபட்ட தொலைபேசிகள் இவ்வுலகிற்கு அறிமுகமாகியிருந்தாலும் இவை அனைத்து தொலைபேசிகளுக்கும் மாற்றீடான வகையிலே
புதிய வடிவமைப்போடு 2007 ஆண்டில் முதலாவது ஐபோன்கள் அறிமுகமாகியது. இவ்வகை தொலைபேசிகளே பின் நாட்களில் மிக பெரும் பயனர்களை தன்னகத்தே கொண்ட தொலைபேசிகளாக உருவெடுத்தன. இவ்வாறு உருவாக்கப்பட்ட தொலைபேசிகள் பணம் புரளும் செல்வந்தர்களால் மாத்திரமே பயன்படுத்தக்கூடியவாறு இருந்தது. இந்நிலைகளை மாற்றியமைக்கின்ற விதமாக ஏழைகள் முதல் செல்வந்தர்கள் வரை அனைவருமே தொலைபேசிகளை பயன்படுத்தக்கூடியவாறான நிலை 2008 ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்ட்ராய்ட் ஆபரேட்டிங் சிஸ்டங்களோடே மாற்றம் பெற்றது. 2008 ஆண்டு HTC ட்ரீம் தொலைபேசிகளில் இவ் OS ஆனது அறிமுகம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து தொலைபேசி நிறுவனங்களும் தமது அப்டேட்களை ஒவ்வொரு ஆண்டுகளிலும் புதிது புதிதாக அறிமுகம் செய்த காலப்பகுதியில் ஐபோன்களும் தமது அப்டேட்களை விரிவுபடுத்தும் முயற்சியில் களத்தில் இறங்கியது. இதன் அடிப்படையிலே 2010 ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட்ட ஐபோன் 4 தொலைபேசிகளில் ஐபோன்களுக்கான ஃப்ரண்ட் கேமரா ஆனது அறிமுகம் செய்யப்பட்டது. இதேவேளை இதே ஆண்டில் மோட்டோரோலா நிறுவனத்தினால் மோட்டோ டெஃபி தொலைபேசிகளில் வாட்டர் ப்ரூஃப் தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்பட்டது. இவ்வாறாக தொலைபேசி உலகில் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகம் செய்து வைத்த மோட்டோரோலா நிறுவனமானது 2011 ஆண்டில் மோட்டோரோலா அட்ரிஸ் தொலைபேசிகளில் பொதுமக்களுக்கான ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டத்தினை அறிமுகம் செய்து வைத்தது. இதன் பின்னரான காலப்பகுதிகளிலும் பல்வேறு தொலைபேசிகள் உலகிற்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டதனை காணக்கூடியதாக உள்ளது. 2014 ஆண்டை பொறுத்தவரையிலே ஐபோன் தொலைபேசிகளில் 3D டச் முறையானது அறிமுகம் செய்யப்பட்டதோடு 2017 ஆண்டில் சென்போன் AR தொலைபேசிகளில் 8GB RAM ஆனது கொண்டுவரப்பட்டது. இதே ஆண்டில் ஐபோன்களிலும் வயர்லெஸ் சார்ஜிங் முறை அறிமுகம் செய்யப்பட்டது. இதனை தொடர்ந்து வந்த வளர்ச்சியில் சாம்சங் நிறுவனத்தினரால் சாம்சங் கேலக்ஸி S20 தொலைபேசிகளில் 5G தொழில்நுட்பமானது அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. இவ்வாறாக வளர்ந்து கொண்டே செல்லும் கைத்தொலைபேசிகளின் வளர்ச்சியானது எதிர்காலங்களில் பிரமிக்கத்தக்கதான வளர்ச்சியினை தன்னகத்தே கொண்டு வருவதற்கு காத்திருக்கின்றது. குறிப்பாக ஃப்ளெக்சிபிள் ஃப்ரேம், கொலோகிராஃபிக் டிஸ்பிளே, சூழல் நேயம் மிக்க தொலைபேசிகள் போன்றவை வெளியிடுவதற்கான முயற்சிகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான கண்டுபிடிப்புகள் எதிர்கால உலகில் பாரிய ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை.